சென்னையிலிருந்து திருப்பதிக்கு உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நானும் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகும்போது சில முக்கியமான கோவில்களை கவர் பண்ணியிருப்பேன். நீங்களும் உங்கள் ட்ரிப்பில் இந்த கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ரெண்டாவது வீடியோ. இந்த முதல் வீடியோவில் நம்ம ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலுக்கும் திருத்தணிக்கும் போயிருந்தோம். அந்த வீடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதுவும் பாருங்கள், ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருத்தணிக்கு அப்புறம் நம்ம ஆந்திராக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். சித்தூரில் இருக்கிற ராமகிரின்ற ஊரில் வந்திருக்க இந்த கோவில் தான் வாலீஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் வர்றதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் 8 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே வரலாம். அப்படி இல்லைன்னா மதியம் 3 மணிலேருந்து 5:45 வரலாங்க. இந்த கோவிலில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டு இந்த நந்தி வாயிலேருந்து வருடம் முழுவதும் 365 நாளும் வற்றாமல் இந்த தண்ணி வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு இன்னும் யாரும் கண்டுபிடிக்கலை. ஆனால் இந்த கோவிலை சுற்றி நிறைய மலைகள் இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா குளிக்கவும் செய்யலாம், அனுமதியும் இருக்குங்க. இங்கே நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் ஃபுட்டு கொண்டு வந்தீங்கன்னா இங்கேயே சாப்பிட்லாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கோவிலோட வரலாறு நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஆந்திராவில் ராமகிரின்ற ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது. பேர்லேயே தெரிஞ்ச இந்த கோவில் வந்து ராமரோட காலத்துலேருந்து தொடர்புடையது. ராவணனை வதம் செஞ்ச பிறகு ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுதுங்க. இதனால ராமேஸ்வரத்துல சிவலிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டு ராமர் நினைக்கிறாரு. ராமர் வந்து அனுமன் கிட்ட சொல்லி காசிக்கு போய் சிவலிங்கத்தை கொண்டு வர சொல்றாருங்க. அனுமனும் சிவலிங்கத்தை எடுத்துட்டு வந்துட்டாருங்க. ஆனா காலபைரவர்கிட்ட அனுமதி கேட்கல. காசியில காவல் தெய்வம் யாருன்னா காலபைரவர். இவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு எடுக்காம இருந்தனால போற வழியில அனுமனை தடுத்து நிறுத்துறாருங்க. தடுத்து நிறுத்தினதும் அங்க தேவர்கள் எல்லாம் ஒன்னும் கூடிட்டாங்க. அதுக்கப்புறம் காலபைரவர்கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பூஜைக்காக கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவரால் வந்து ஏத்துக்க முடியல, அரை மனசோட ஒத்துக்கிறாரு. காலபைரவருக்கு மன சமாதானம் ஆகலைங்க. எப்படியாவது சிவலிங்கத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு சூரிய பகவான் வர்ண பகவான் துணையோட அனுமனுக்கு கடும் தாகத்தை ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் கங்கா தேவி கிட்ட அனுமன் போற வழியில ஒரு நீர்நிலை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு காலபைரவர் சொல்றாரு. அதன்படியே கங்கா தேவி வந்து அங்க ஒரு குளத்தை வந்து ஏற்படுத்திருக்காங்க. குளத்தை பார்த்ததும் அனுமனுக்கு ஒரே உற்சாகம் பெருக்கு எடுத்திருக்குங்க. இருந்தாலும் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, அனுமனால் தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா அவர் கையில் சிவலிங்கம் இருக்குது, சிவலிங்கத்தை கீழேயும் வைக்கக்கூடாது. சுற்றி முத்தியும் பார்க்குறாரு. இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு காலபைரவர் சின்ன பையனாக அங்கே வராரு. அனுமன் அந்த சின்ன பையனை பார்த்ததும் அப்பாடான்னு சொல்லிட்டு சிவலிங்கத்தை அந்த சின்ன பையனை கொடுத்துட்டு இதை கீழே வைக்காத நான் போய் தண்ணி குடிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு காலபைரவர் வந்து சிவலிங்கத்தை கீழே வச்சிடறாரு, மறைஞ்சிடறாரு. மறுபடியும் அனுமன் வந்து பார்த்தா கீழே சிவலிங்கம் இருக்குது. இவர் எடுத்து தூக்க பார்க்குறாரு, முடியலை. அதுக்கப்புறம் அவரோட வாளால் எடுத்து இழுக்க பார்க்குறாரு, அப்போவும் முடியலை. அதுக்கப்புறம் இதோட சூழ்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபைரவர் தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு காலபைரவர்கிட்ட வேண்டி மறுபடியும் காலபைரவர் காட்சி கொடுத்து இன்னொரு சிவலிங்கத்தை கொடுத்து அனுப்பியிருக்காருங்க. அனுமன் காசிலேருந்து கொண்டு வந்த சிவலிங்கம் இன்னும் இந்த கோவிலில் இருக்குது. கோவிலுக்கு போனீங்கன்னா நீங்களும் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி வாளால் இழுத்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சாஞ்ச அப்படியே அந்த சிவலிங்கம் இன்னும் இருக்குங்க, நீங்களும் போய் பார்க்கலாம். இதனால தான் இந்த கோவிலுக்கு வாலீஸ்வரர்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன், நிறையவே இருக்குது, கூகுள் பண்ணி பாருங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம அடுத்து எங்கே போயிருக்கோம் அப்படின்னா திருப்பதி போகிற வழியில் ரேணிகுண்டா ஹைவேல ஸ்ரீ அஞ்சேரம்மா கண்ணுமா டெம்பிள் அம்மன் கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு தான் போயிருந்தோம். வாங்க கோவிலுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இ
இங்க இருக்கிற அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனும் நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இங்க வேண்டி கேட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப சிறப்பா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. எப்படி சென்னையில பாடிகார்டு முனீஸ்வரர் கோவில்ல நம்ம புதுசா வாகனம் வாங்கணும் அப்படின்னா பூஜை பண்றோமோ அதே வழக்கம் இங்கேயும் இருக்குங்க. சண்டே இந்த கோவில்ல ரொம்ப விசேஷம். இங்கிருந்து திருப்பதி 47 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. நீங்க திருப்பதி போகும்போது இந்த கோவிலுக்கு போக மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததா நம்ம இப்போ திருப்பதிக்குள்ள வந்துட்டோம். நாங்கள் வரும்போது ஈவினிங் ஆயிட்டனால ரிஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே திருச்செந்தூர்ல இருக்கிற பத்மாவதி தாயார் டெம்பிளுக்குமே நாங்கள் போயிருந்தோம். நைட் டைம்ல திருப்பதி ரொம்பவே அழகா இருந்ததுங்க. டிராஃபிக் கம்மியா இருந்துச்சு. நாங்களும் கோயிலுக்கு பக்கத்துல போயிட்டோம். வண்டியை பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போகும்போது செல்போன் வந்து அலோடு இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க அங்கேயே செல்போனை வந்து கொடுக்கறதுக்கும் இடம் இருக்கு. நீங்க கொடுத்துட்டு கோயிலுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம். நான் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருப்பேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்க. கரெக்டாக 8 மணிக்கு உள்ளே போனோங்க. 8 மணிக்கு உள்ளே போயிட்டு இப்போ மணி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 9 மணி. கொஞ்ச நேரத்துலேயே சாயம் பார்த்துட்டோம். மார்ச் மந்த்னால எக்ஸாமு, ஸோ ஸ்கூல் லீவ்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டம் கம்மியாக இருந்துச்சுங்க. அதனால் சீக்கிரமாக பார்த்தாச்சு. பாருங்க, 9 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே ஃபுல்லாக காலியாக நம்ம இருக்குது. நான் என்ட்ரியில் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இப்போ அப்படியே கூட்டம் கம்மியாயிருச்சு. அவ்வளோதாங்க, உள்ளே வந்துட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு. பிரசாதம் கொடுத்தாங்கங்க, சூப்பராக இருந்துச்சு. புளி சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு பொங்கல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பிரசாதமாக தந்தாங்க பத்மாவதி தாயார் டெம்பிளில். இப்போ நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே தரிசனம் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம். நைட்டு இப்போ டின்னர் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்துட்டு பிளான் இருக்குங்க. மார்னிங் என்ன பிளான்றதை வந்துட்டு நான் அப்புறம் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் திருப்பதிக்கு போயிட்டோம். திருப்பதிக்கு போனதும் இல்லாமல் திருப்பதியை சுற்றி இருக்கிற முக்கியமான கோயில்களுக்கெல்லாம் போயிருந்தேங்க. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இருங்க இருங்க இருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னும் வீடியோ முடியலை, கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்.